அதாவது மறுமையில ஹூர்லின்கள்னு ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கிறான். அது வந்து இந்த உலகத்துல நல்லபடியாக வாழ்ந்தவங்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கிற பரிசுல அதுவும் கொடுக்கிறான். அதே மாதிரி பெண்கள் நல்லவங்களா வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கும் அதே மாதிரியான வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனால் ஹூர்லின்கள் தனி படைப்பு, இங்க உள்ள படைப்பு யாரும் என்னவாக முடியாது, ஹூர்லின் படைப்பு ஆக முடியாது. இறைவா என்னை ஹூர்லீன்ல ஒரு ஆள் ஆக்கி வை அப்படின்னு என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. வேற எப்படி கேட்கணும், எனக்கு சொர்க்கத்துல நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கை நீ கொடு, சொர்க்கத்துல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடு, இந்த உலகத்தில் இருந்ததை விட சிறந்ததை எனக்கு கொடு. இந்த மாதிரி கேட்கும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமா அவங்களுடைய கணவர் இறந்து போன பொழுது அவங்களுக்கு கத்து கொடுக்கறாங்க. இந்த உலகத்தில் தந்ததை விட சிறந்த ஒரு வாழ்க்கை எனக்கு துணையை கொடு என்று கேட்க சொன்னார்களே தவிர என்னைய ஹூர்லின் ஆகுறன்னா முடியாது. மனுஷனை மலக்காக்க முடியுமா, மலக்கு மலக்கு தான், மனுஷன் மனுஷன் தான். அந்த மாதிரி இந்த உலகத்து பெண்கள் பெண்கள் வேற, ஹூர்லின்கள்ங்கிறது வேற ஒரு படைப்பு. அந்த மாதிரி கேட்பதற்கு மார்க்கத்தில் என்ன இல்ல, அனுமதி இல்ல, அப்படி கேட்க வேணாம். சரியா, அவ்வளவுதானே, வேற என்ன. சரி, அடுத்து வந்து